குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து லட்சக்கணக்கான மக்கள் நிம்மதி இல்லாம ஆக்கினது யார்? அத்தகைய மோடிக்கு திமுக பேசுவதற்கு உரிமை உண்டா? கொள்ளையடிக்கிறதே தொழிலாக கொண்ட டெண்டர் பழனிசாமியும் பாத பூஜை பன்னீர்செல்வத்தையும் மிரட்டி பணிய வச்சு அப்பாவி அதிமுக தொண்டர்களோட வாக்க பாஜகவுக்கு திருடி போக வந்திருக்கக்கூடிய மோடிக்கு திமுகவை பத்தி பேச உரிமை இல்லை. இந்திய நாட்டோட அதிகாரம் பொருந்திய பதவியில் இருக்கிற மோடி அவர்களே, சமீப காலமா தமிழக புதுவையில் பாஜகவில் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, அவங்க பின்னணி என்ன என்பதை மத்திய உளவுத்துறை மூலமா விசாரிச்சு பாருங்க. நான் ஆதாரத்தோடு சொல்றேன், புளையந்தோப்பு பெண் தாதா கஞ்சா வியாபாரி அஞ்சல கொலை செஞ்சிட்டு 10 குற்ற வழக்குகள் இருக்கு. அடுத்து நம்பர் 2 கல்வெட்டு ரவி, 6 முறை குண்டர் சட்டம், 8 கொலை வழக்கு உள்ளிட்ட 30 குற்ற வழக்குகள் இருக்கு. நம்பர் 3 புதுவை எழிலரசி, புதுவை முன்னாள் சபாநாயகர் பிஎம்சி சிவக்குமார் கொலை வழக்கில் சிறைக்கு சென்றவர். நம்பர் 4 சீர்காழி சத்யா, செங்கல்பட்டு பகுதியில் ஏரிக்கரையில் மணற்கொள்ளையை தடுப்பவர்களை தலையை வெட்டி கொலை செய்யும் கூலிப்படை தலைவர்கள், எல்லாம் ஆதாரம் இருக்கு. டிவியில் பார்த்தீங்களா? டிவியில் போடுறாங்களா? டிவியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நான் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சேன்னு பேச மாட்டேன், எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். மோடி மாதிரிலாம் எதை வேணாலும் பேசிட்டு நான் போயிட மாட்டேன். நான் கலைஞருடைய மகன் ஸ்டாலின், எதை ஆதாரத்தில் தான் பேசுவேன். இன்னும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, பெரிய பட்டியல் இருக்கு. சேலம் முரளி, நெற்குன்றம் சூர்யா, புதுவை சோழன், புதுவை விக்கி, பாம் வேலு, மயிலாப்பூர் டோக்கன் ராஜா, பேரெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. குரங்கு ஆனந்த், குடவாசல் அருண், சீர்காழி ஆனந்த், சென்னை பாலாஜி, குடந்தை அரசன், தஞ்சை பாம் பாலாஜி, ஸ்பீடு பாலாஜி, அரியமங்கலம் ஜாகிர், தஞ்சை பாக்கெட் ராஜா, குடவாசல் சீனு, பல்லு கார்த்திக், பல்லு சீனு, பூண்டு மதன், மெடிக்கல் காலேஜ் வெற்றி, சுரேஷ், மன்னிவாக்கம் ஜோஷ்வா, இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் யாருன்னு தயவு செஞ்சு மோடி அவர்களை விசாரிங்க. உங்களுக்கு அடுத்தது யார்? நம்பர் 2 யார்? உள்துறை அமைச்சர் யார்? அமித்ஷா. அவர்கிட்ட விசாரிக்க சொல்லுங்கள்.